எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் மில்க் வந்திருக்கோம். கரூர் பக்கத்தில் பஞ்சமாதேவிங்கிற ஊரில் தீரா ஆர்கானிக்ஸுன்னு இப்போ ஒரு புது ஆயில் மில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவங்கக்கிட்ட மரச்செக்கெண்ணை பாரம்பரிய முறையில் தயாரித்து ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஹோல்சேலுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இவங்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மூணுமே பருப்பெல்லாம் வாங்கி சுத்தமான முறையில் காய வச்சு இங்கேயே எண்ணெய் செக்கில் ஆட்டி பேக் பண்ணி சேல்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இவங்க இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க, எப்படி இவங்க ஆயில் எடுக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். நான் முதல்ல கடலெண்ணெய் வீடியோ உங்களுக்கு கொடுத்தனால இன்றைக்கி எள்ளி எண்ணெய் எப்படி ஆட்டி எடுக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மில் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இதோட ஓனர் திவாகர் இப்போ சொல்ல போகிறாங்க. வாங்க திவாகரை பார்க்கலாம். கரூர் கிளாசிக் கிச்சன் வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் திவாகர். நாங்கள் வந்து இப்போ மரச்செக்கை எண்ணெய் வந்து 3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் புதுசாக மில் போட்டு நம்ம சுத்தமான முறையில் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து நான் முதல்ல வந்து வீட்டில் எப்பயுமே வந்து இந்த கடலெண்ணெய் வந்து மரச்செக்கில் ஆட்டி நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டு அங்கே போய் பார்க்கும்போது நம்ம மரச்செக்கை எண்ணெய்கள் கிடைக்காத சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ பார்க்கும்போது நம்ம ரிஃபைண்ட் ஆயில் தான் வாங்குற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் இருந்துச்சு. அது நமக்கு யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம மண்டியில் பருப்பு எடுத்து நம்ம வேறு ஒரு மிஷினில் வந்து நம்ம கொடுத்து அரைச்சி அப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் வந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெங்களூரில் வந்து நாங்கள் எங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கும்போது நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப அதே ரொம்ப லைக் பண்ணாங்க. அவங்க குவாலிட்டியும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அது ஏன் நம்ம வந்து பெருசாக பண்ணக்கூடாது, பிஸ்னஸை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு இட் டுக்கஸ் 3 இயர்ஸ் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பண்ணுறதுக்கு. இப்போ வந்து அந்த இதை நாங்கள் அடைஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து இது சேவை பண்ணுறதுக்காக தான் வந்து இதை நாங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கோம். வந்து நம்ம பார்த்திங்கன்னா அமேசான், பிக் பாஸ்கெட், இப்போ கரூரில் பார்த்திங்கன்னா வாங்கலம்மன் கிருஷ்ணா இந்த மாதிரி ராம்நகரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட வைக்கிறோம். அதே மாதிரி யார் ஹோல்சேலுக்கு வந்து கேட்டிங்கனாலும் நம்ம நல்ல ரேட்டில் நம்ம சுத்தமான எண்ணெயால் நீங்கள் திருப்பி ரீசேல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து விசேஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லி கூட பல்காக வந்து நீங்களே ஆட்டி நாங்கள் 15 லிட்டர்ஸ் டின்லாம் கூட இருக்கா, நீங்கள் அதிலேயே கூட நாங்கள் டெலிவரி பண்ணிப்போம். ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தனா கூட நீங்கள் எங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். குவரிஸில் நீங்கள் போடலாம், இல்லை கமெண்ட்ஸில் கூட போடலாம். நான் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். எங்களுக்கு வந்து இந்த நல்ல ஃபீட்பேக்காக நாங்கள் எடுத்துகிட்டு அதை நாங்கள் திருத்திக்கிறதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. கரெக்டாக எந்த இடத்துல இந்த மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரூர் நெரூர் ரோடு நெரூர் போகிற வழியில் சந்தனகாளிபாளையம் தாண்டினே புது காளியம்மன் திருக்கோயில் வரும். ரைட் சைடில் கோயில் இருக்கும். ரோட்டுக்கு லெஃப்ட் சைடில், ஜஸ்ட் ஆப்போசிட்டில், லெஃப்ட் சைடில் ஒரு 200 மீட்டர் உள்ளே தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு வந்து நல்லாவே தெரியும். இந்த ஆயில் கேன்லாம் ட்ரம்மில் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்ம வெயிலில் வச்சு 4 நாள் எண்ணெய் ஆட்டினதுக்கப்புறம் தெளிய வச்சுட்டு இந்த ட்ரம்மில் ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. 14 நாளுக்கு அப்புறம் தான் பாட்டிலில் ஃபில் பண்ணி பேக் பண்ணுவாங்க. இவங்க என்னைக்கு பேக் பண்ணுறாங்களோ அன்னையிலிருந்து தான் நமக்கு சேல்ஸுக்கு வெளியே அனுப்புகிறாங்க. பேக் பண்ணிவிட்டு இவங்க அங்கே ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. பாட்டிலில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து ரீட்டெயில் ஷாப்ஸ்க்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டில் கேப்ஸ் எல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறாங்க. என்னைக்கு பேக் பண்ணுறாங்களோ அன்னைக்கோட டேட் போட்டு தான் வந்து அவங்க வந்து வெளியே கடைகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே எல்லாமே க்ளீனாக அதே சமயம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கேயுமே ஆயில் வந்து கீழே சிந்தி பிசு பிசுன்னெலாம் இருக்காது. ஒர்க்கர்ஸ் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரம்மு கீழேயும் ட்ரேலாம் வச்சு தான் ஆயில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஆயில் பாட்டில் எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி லேபிள் பண்ணி பாக்ஸஸில் பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்புவாங்க. இந்த பேக்கேஜிலருந்து கொரியர் நமக்கு வரும்போது ஆயில் ஸ்பில்லேஜ் எதுவும் இல்லாமல் நீட்டாகவே வந்து நமக்கு கைக்கு வருங்க. கடலெண்ணெய் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து நல்லெண்ணெய் பாட்டில்ஸும் இவங்க பேக் பண்ணி லேபிள் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட இடம் வந்து எல்லாமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும்.
இங்கே பேக்கிங் ஏரியாவுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் இருக்குது. இங்கே வந்து அவங்களோட பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கிங் மெட்டீரியல்ஸ்லாம் இந்த ரூமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. கடலை, தேங்காய், எள்ளெல்லாம் மொத்தமாக விவசாயிகிட்ட வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து கருப்பட்டி. கருப்பட்டி காற்று படுற மாதிரி இருக்கணுங்கிறனால திறந்த வெளியில் வச்சுருக்காங்க. இந்த செக்கு கடலெண்ணெய் ஆட்டுற செக்கு. இன்றைக்கி நான் போயிருந்தப்ப கடலெண்ணெய் ஆட்டில் எள்ளெண்ணெய் தான் ஆட்டினாங்க. எள்ளெண்ணெய் எப்படி ஆட்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு தான்க்கு, அதாவது ஒரு லாட்டுக்கு அவங்க 14 கிலோ எள் எடுக்கிறாங்க. அந்த செக்கு வந்து 14 கிலோ கெப்பாசிட்டி. அதுக்கு 1.5 கிலோ அளவுக்கு கருப்பட்டி சேர்த்தி இப்போ அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 14 கிலோ எள்ளையும் அவங்க செக்கில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுறாங்க. கொஞ்சமாவது ஈரப்பதம் இருந்தால் தான் நமக்கு எள்ளில் இருந்து எண்ணெய் எடுக்க முடியும். எள்ளை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு சுத்தம் பண்ண எள்ளை தான் வந்து இதில் சேர்த்திருக்காங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கருப்பட்டியும் ஆட்டும் போதே சேர்த்தி நமக்கு எண்ணெய்க்கே ஆட்ட கொடுக்குறாங்க. மற்ற பக்கம் இந்த மாதிரி நம்ம கருப்பட்டி கொண்டே கொடுத்து ஆட்டி கொடுக்குறனா கொடுப்பாங்க. சேல்ஸ் பண்ணுறவங்க ஒரு சிலர் வந்து கருப்பட்டி விலை ஜாஸ்திங்கிறனால மொலாசஸ் கூட ஆட் பண்ணுறாங்க, இல்லைன்னா வெல்லம் சேர்த்து செக்குக்கு எண்ணெய் ஆட்டி கொடுக்குறாங்க. இவங்க வந்து எதுக்குமே மொலாசஸோ வெல்லமோ சேர்த்துறதில்ல. சேல்ஸ் பண்ணுற எல்லா நல்லெண்ணெயும் கருப்பட்டி போட்டு மட்டும்தான் ஆட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் போனீங்கன்னா நேர்லேயே பார்த்து எண்ணெயை ஆட்டி வாங்கிட்டு வர முடியும். வாரத்தில் 4 நாள் இவங்க எண்ணெய் ஆட்டுறாங்க. 7 நாளும் மில்லு ஓப்பனாக இருக்கும். உங்களுக்கு நான் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆயில் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போய் டைரெக்டாக மில்லிலிருந்து கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கரூரில் இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா 1 லிட்டராக இருந்தால் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு தான் போட்டால் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும் நமக்கு அந்த எள்ளை ஆட்டி முடித்து அதிலிருந்து எண்ணெய் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வர்றதுக்கு. இது வந்து மரச்செக்குங்கிறதுனால 14 RPM வந்து நமக்கு ரொட்டேட் ஆகுது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 14 தடவை ரொட்டேட் ஆகும். இதனால் 25 டிகிரி செல்சியஸில் வந்து நமக்கு எண்ணெய் எடுக்கிறாங்க. இதே நமக்கு ரோட்டரி இல்லைன்னா எக்ஸ்பிளஸில் போட்டோம்னா 250 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு எண்ணெயோட சூடு இருக்கும். அப்போங்கும்போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிரும். இப்போ 3/4 மணி நேரம் ஆச்சு எள்ளு போட்டு ஆட்டினதுக்கப்புறம் கீழே இருக்கிற நமக்கு அவுட்லெட் வழியாக ஆயிலை வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆயில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவு இல்லாமல் கசுடோடு தான் வரும். இதை வந்து 4 நாள் வெயிலில் வச்சு தெளிய வைக்குவாங்க. தெளிஞ்சதுக்கப்புறம் அடியில் இருக்க கசுடெல்லாம் விட்டுட்டு தெளிஞ்ச எண்ணெயை மட்டும் இன்னொரு ட்ரம்முக்கு மாற்றி அதை வந்து 14 நாள் அப்படியே விட்டுருவாங்க. அந்த 14 நாள் விடும்போது என்ன ஆகும்னா அதிலோட இருக்கிற செடிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரம்மில் அடியில் தங்கிரும். அதுக்கப்புறமா பேக் பண்ணக்கூடிய ட்ரம்முக்கு இந்த ஆயிலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டிலில் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வாங்கும்போது ஃபில்ட்ரு பண்ணாமல் தெளிய வச்சு கொடுக்குற எண்ணெய் மட்டும்தான் உங்களுக்கு பாட்டிலில் பேக் பண்ணி உங்கள் கைக்கு வரும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து கடைசியாக பிழிஞ்சு எடுக்கும்போது எல்லா எண்ணெயும் சுத்தமாக வடித்து எடுத்துடுறாங்க. ரோட்டரியில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு எண்ணெயோட குவான்டிட்டி அதிகமாக வரும். அதே மர செக்குங்கும்போது 14 கிலோ எள் 1.5 கிலோ கருப்பட்டி சேர்த்து நமக்கு எடுக்கும்போது 6 லிட்டர் நல்லெண்ணெய் கிடைக்குங்க. இப்போ எல்லாம் ஆட்டி முடித்ததுக்கப்புறமா அதில் இருக்க புண்ணாக்கள்லாம் நல்லா அப்படியே இறுகி போயிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அந்த புண்ணாக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அடுத்த லாட் எள் வந்து உள்ளே ஆட் பண்ண முடியும். நீங்கள் ஆட்டிட்டு இந்த புண்ணாக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆட்டுறதுக்கு மட்டும் கூலி கொடுத்து எண்ணெய் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு புண்ணாக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டுற கூலி உங்களுக்கு குறைச்சிக்குவாங்க. நான் கடலெண்ணெய் வீடியோ முதலே போட்டிருந்தனால இன்றைக்கி கடலெண்ணெய் ஆட்டுறது நான் எடுக்கலை. இவங்க வந்து பாருங்கள் புண்ணாக்கெல்லாம் சூடு ஆறுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி உணர வச்சிட்றாங்க. நிழல்லையே எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு மூணுமே இவங்கக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு விவசாயத்துக்கு புண்ணாக்கு வேணும்னா கூட இவங்கக்கிட்ட புண்ணாக்கு மட்டும் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து ரோட்டிலருந்து 200 அடி தள்ளி இயற்கையான சூழலில் இந்த மில்லு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காலத்தில் தான் எல்லாமே காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி எண்ணெய் ஆட்டுறதுக்கு எடுத்துக்கிறாங்க.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலை எல்லை எல்லாமே நம்ம தெரிஞ்ச விவசாயிகிட்டேருந்து வாங்கிடுறோம். தேங்காய் பருப்பு நம்மகிட்டே இருக்குது, நம்ம நிறையா விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்கி சுத்தமான முறையில் எது சல்ஃபர் வைக்காமல் அந்த மாதிரி தேங்காய் தான் நம்ம வாங்குறது. அதே மாதிரி பருப்பும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான பருப்பு, நாட்டு பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெள்ளம் யூஸ் பண்ணுவாங்க. நாம் பார்த்திங்கன்னா ஒன்லி கருப்பட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த கருப்பட்டியும் பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் வைக்காத கருப்பட்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இங்கே வந்து நம்ம டேரெக்டாக வந்து நீங்கள் அக்கா வந்து வீடியோ போட்டிருப்பாங்க, நீங்கள் எப்படி எண்ணெய் ஆட்டுறோங்கிறது நேச்சுரலாக வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் இங்கே கிட்ட வந்து வந்து கூட நீங்கள் நேச்சுரலாக இங்கே பார்க்கலாம் எப்படியே நாங்கள் ஆட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் இப்போ மரச்சக்கை எண்ணெய்கள் வந்து நம்ம நிறையா பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எண்ணெயோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நிறையா கலப்படம் இருக்குது அதில். இப்போ வந்து எப்படின்னா லிக்விட் பரஃபின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது என்னென்னா பெட்ரோலியம் ஜெல்லி, அதுலேருந்து நம்ம எடுக்கிற அந்த ஒரு எல்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லிக்விட் பரஃபினை கலந்தோம்னா 50% இது 50% அது கலந்தால் கூட நமக்கு வந்து அதில் இருக்க எண்ணெயோட ஸ்மெல்லோ இல்லை கலரோ எதுவும் மாறப்போகிறதில்ல. அந்த இதில் பண்ணும்போது நமக்கு வால்யூம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக வர்றதுனால அந்த விலைக்கு இப்போ வந்து கடலெண்ணெய் 200 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படி தான், இப்போ வந்து பாதி கலந்தாலும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ப்ராடக்ட் வந்து அப்படியே வாங்கி அப்படியே ஆட்டி உங்கள் கண்ணு முன்னாடியே நம்ம கொடுக்குறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து ஆட்டுற ஒரு செக்கு ஒரு லாட்டு முடிஞ்சது அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் வந்து நம்ம சன்லைட்டில் தான் வந்து சூரிய ஒளியில் வந்து அதை தெளிய வைப்போம். 4 நாள் தெளிய வச்சதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் கண்டெய்னரில் வந்து நாங்கள் 15 நாள் கழித்து தான் பாட்டில் பண்ணுவோம். அப்படியுமே பாட்டில் பண்ணாலும் இதை வந்து ஃபில்டர் பண்ணாத எண்ணெய் அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாட்டிலும் கீழே வந்து நேச்சுரல் செடிமெண்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஒன்றும் இல்லை, எள்ளோட அந்த மாற்றுற கசடு, அதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலையும் இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே கடல் எண்ணெயிலையும் பார்த்திங்கன்னா அந்த இது இருக்கும். இப்படி இருந்தால் தான் வந்து நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட். மற்றவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க, ரிஃபைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா அதோட சத்து, அதோட நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். ஸோ அது வந்து இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கிறது ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கசடு வந்து தங்க தான் செய்யும். இதுதான் வந்து நேச்சுரலான ப்ராடக்ட்னு வச்சுக்கணும். இப்போ கரூர் மக்கள் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் வாங்க முடியுமானா அப்படி இல்லை. இப்போ நாங்கள் எல்லோரும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் பெங்களூரில் வந்து நிறையா சூப்பர் மார்க்கெட்லேயும் வச்சுருக்கோம், ப்ளஸ் அமேசானில் வந்து வச்சுருக்கோம். ப்ளஸ் டேரெக்டாகவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா நாங்கள் வந்து ஷிப் பண்ணுறோம், இந்த கொரியர் பண்ணுறோம் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் நாங்கள். நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பயனடையணும்னு நான் விரும்பிக்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர் பல்காக கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் 15 லிட்டர் கூட நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஃபியூச்சர் ஏதாவது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறக்கோ என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் எல்லா விவரமும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் கடலை, எள்ளு, தேங்காய் உங்கள் விவசாயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை வெளியில் வண்டியில் எங்கேயாவது வாங்கிட்டு வரீங்கன்னா கூட நான் நீங்கள் வந்து இங்கே ஆட்டிகிட்டு போய்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு புண்ணாக்கு வேணும்னா கூட நீங்கள் திருப்பி எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படி இல்லைனா நாங்களே புண்ணாக்கும் எடுத்துப்போம். கடலை புண்ணாக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ஆட்டுற கூலி எதுவும் இல்லை. இப்போ தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ஆட்டுக்கூலி மட்டும் நாங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு மிச்ச காசை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வெளியில் எங்கேயும் பருப்பு வாங்க முடியல அப்படின்னா நாங்களே ஃபஸ்ட் குவாலிட்டி பருப்பு மட்டும் தான் வச்சுருப்போம். எல்லாத்துலேயும் தேங்காய் பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். நீங்கள் எங்கள் கிட்டேயே கூட நாங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு எடுக்கிறோமோ அந்த ரேட்டை நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு நீங்கள் எண்ணெய் ஆட்டிட்டு நீங்கள் எண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வந்து கீழே நாங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தனாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை என்னென்ன எடுத்து நாங்கள் பார்த்து கண்டிப்பாக அதில் ஒர்க் பண்ணுவோம். நாங்கள் தீரா ஆர்கானிக்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும், இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் போகணுங்கிறதா என்னோட ஃபஸ்ட் எய்மாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நாங்கள் இதை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். தேங்க்ஸ். நான் இன்றைக்கி அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்த கடல் எண்ணெயும் நல்லெண்ணையும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. நான் வந்து கடலெண்ணெய் தோசைக்கு விட்டு தோசை எடுத்திருக்கேன். ஊற்றும் போதே அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது. பாட்டிலில் ஒரே ஒரு ஹோல் போட்டால் எங்கேயும் வெளியே சிந்தாமல் பாட்டிலருந்து அப்படியே தோசைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் தோசைக்கு விட்டதுனால பொடிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. எல்லாமே நமக்கு அந்த வாசம் வந்து அருமையாக இருந்தது. தோசை கூட இந்த நல்லெண்ணெய் விட்ட பொடி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா? நீங்கள் கரூரில் இருந்தால் தீரா ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.